வெல்கம் பேக் டு நானும் பொருந்தும். ஸோ ஈவினிங் வ்ளாக் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து மொட்டை மாடி வந்தாச்சு. மேக்ஸிமம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க மொட்டை மாடியில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஸோ நாங்களும் வந்து மொட்டை மாடி காண்டோம். அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் அவங்கவுங்க தனிமைப்படுத்திக்கிட்டே அவங்களே வந்துட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் காக்கா வேற வருது. கவனமாக சொல்லுங்க. காக்கா வருது, கவனமாக சொல்லுவோம். ஓகே, இந்த வ்ளாகில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. திடீர்னு வந்துட்டு மொட்டமாட்டிக்கு வரலான்னு பிளான் பண்ணோம். ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் டின்னர் தான். என்ன பண்ண போகிறேன் தெரியல, இன்னும் டிசைட் பண்ணல. கொஞ்சம் ஆப்பமாக இருக்குது, ஸோ ஏதாவது பண்ணணும். அப்புறம் சரி, அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு வேக போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆப்பமாவு இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆப்பமாவெலாம் வச்சு எதுவும் பண்ண வேண்டாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரைஸ் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இதை ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து கொதிச்சிடும். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எல்லாமும் கட் பண்ணி வச்சுட்டேன், காய்கறி எல்லாமே. எக் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் பண்ண போகிறேன். முடிஞ்சால் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு இதோட இன்க்ளூட் பண்ணுறேன். மாடியில் மொட்டை மாடி போயிட்டு வந்தோம், இப்போ தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போயிட்டு வந்தால் உடனே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபுல் லாக்டவுன் ஆக போகுது அப்படி, அதனால் நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மொட்டை மாடி ஒன்று தான் போயிட்டு இருந்தோம், அதுவும் வந்து இப்போ லாக்கு. எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்கிட்ட வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கூட இல்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தேவை. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ அது மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இல்லாமல் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வெங்காயம் மட்டும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒட்டாமல் வரதுக்கு வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் ரைஸ் போடணும். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி பட்டர் ஆகுது எண்ணெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ அது சேர்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு ரைஸு, பாஸ்மதி ரைஸு. சரி, இதமாதிரி இது குழஞ்சிடவும் கூடாது, ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் தானே பண்ண போகிறோம். அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். எடுத்து இந்த மாதிரி தட்டில் பரத்திடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் நல்லா ட்ரை ஆகும். ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பிசு 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 பிசுன்னு இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வச்சா ஹீட் வச்சா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டைரெக்டாகவே நான் வச்சேன், இந்த இடத்துலையும் வச்சேன் ரைஸ் பாத்திரத்தை. ஸோ இப்போ இதையும் வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ இருக்கா இருப்பாருங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே டேமேஜ் ஆகலை பாருங்கள். ஸோ இப்போ ரைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வெஜிடபிளும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதே பெரிய விஷயம். ஸோ லாக்டவுனில் ரொம்ப ஹெல்த்தியாக தான் நம்ம வீட்டில் சமைச்சு, வீட்லேயே சமைக்கிறதே பெரிய ஹெல்த்தியான விஷயந்தான். இல்லைன்னா நான் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நேரமாக தான் அட்லீஸ்ட் வந்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம். டெம்ப்டிங்கும் ஆகும் நாக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சாப்பிடாமலாம் இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயந்தான். சரி ஓகே, நம்ம வந்து கேஸ்ட் ஐயனில் தான் பண்ண போகிறோம். கடையிலலாம் பண்ணுவாங்கள்ல, நல்லா ஹை ஃப்ளேமில் இரும்பு சட்டி வச்சு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீட்டில் செஞ்சுருக்கேன், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்வேன்னாலும் தெரியல. இந்த தடவை செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்வெட்டிங்காக இருக்குது பாருங்க, எவ்வளோ வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு யூடியூபர்ஸ் எல்லாரும் சாரி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிட்டுருக்காங்க. நல்ல வேலை நமக்கு இந்த சாரி சேலஞ்சும் வரல, அந்தளவுக்கு நமக்கு பிரபலமும் ஆகலை. மது சமயம் கூட அவங்க அந்த சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க.
சாரி கட்டிட்டு நிற்கவே முடியல. அவங்களுக்குலாம் அப்படியே வேர்த்து கொட்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. இதில் வேறு சாரி வேறு கட்டிட்டு செஞ்சோம்னா அவ்வளோதான். அப்பா எப்படி தான் நல்ல வேலை நம்மலாம் தப்பிச்சோம். ஓகே நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆரட்டும் அது. வைக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்துல் காதர் அவங்க கடையில் வாங்கினேன். மதுரை அப்துல் காதர் அந்த கடையில் வாங்கினேன். ஸோ இது அப்புறம் ஒரு குழிப்பணியார சட்டி, அதுக்கப்புறம் ஒரு பேன், ரவுண்ட் பேன், இது மூணு தான் வந்துட்டு நான் அங்கே வாங்கினது. ஸோ சூப்பராக இருக்குது. ஃப்ரைட் ரைஸு அப்புறம் வந்து நான்வெஜ் கிரேவிஸ்லாம் பண்ணுறதுக்கு, சிக்கன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. பொரியல் கூட சூப்பராக வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு சோயா சாஸ் அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். எக் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பவுடர் பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெப்பர் பொடி, இது ரெண்டு தான். இது இதை தவிர எதுவும் தேவையில்லை. ஸோ கார்லிக் இருந்தால் நீங்கள் கார்லிக் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் சேர்ப்பாங்க. எனக்கு என்னமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா அது ஒரு மாதிரி பிரியாணி ஃப்ளேவரில் வந்துடும். அதனால வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன். இப்போ வந்து ஆயில் வெட்டுக்கரலாம். போதும் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, முட்டையை வதக்கலையே. இதுதான் தப்பு பண்ணிடுவேன். சரி, இந்த ஆயிலை நான் எடுத்துட்டு முட்டையை வதக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து முட்டை வதக்கிக்கலாம். முட்டை சேர்த்துருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை வந்துட்டு நல்லா முறுமுறுன்னா வறுக்கக்கூடாது. ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கணும். அந்த மாதிரி வறுத்தா போதும். இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் போதும். ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாம். சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். முறுமுறுன்னு எடுத்திங்கன்னா அது நல்லாவே இருக்காது அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு. இந்த மாதிரி வாட்டரியாக எடுத்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரைஸோடு போட்டு கிண்டும் போது அதுவும் கொஞ்சம் வேகமாக. ஸோ உங்களுக்கு அது நல்லா வந்துடும். முட்டை வறுக்கிறதுனால நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். கேஸ்ட் அயன் பார்த்தீங்களா டக்குன்னு வந்துட்டு இதாகுது, ஹீட் ஆகுது. இப்போ மறுபடியும் ஆயில் விட்டுக்கிறேன். கடையில் கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆயிலியாக இருக்கும். இப்போ வந்துட்டு வெங்காயம் போட்டுருவோம். நான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததுனால இந்த வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கும் இப்போ காய்கறிக்கெலாம் சேர்த்தே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப குக் ஆகக்கூடாது. இப்போ வந்துட்டு முட்டை கோஸ், அப்புறம் வந்துட்டு கேப்சிகம், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்க்குறேன். நான் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்களா, அதனால் எனக்கு அவ்வளோவா தேவைப்படாது. எக் ஃப்ரைட் ரைஸ் தானே, அதனால காய்கறிலாம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஸோ அது மாதிரி இப்போ வந்துட்டு நல்லா ஆனில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது பாதி குக் ஆனாலே போதும். ஃப்ரைட் ரைஸில் எப்படி நச்சு நச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸு. ஸோ இது வந்துட்டு திக்கான சாஸ் கிடையாது, தண்ணியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ எப்பயே ஸ்மெல்லு வந்துருக்கு, ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல்லு. ஸோ சோயா சாஸ் சேர்த்த பிறகு நீங்கள் சில்லி சாஸோ டொமேட்டோ சாஸோ சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்லிக் பவுடரு அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. நான் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா இந்த கார்லிக் பவுடரும் சேர்த்துட்டேன். அப்புறம் வந்துட்டு பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டேன். சோயா சாஸ் சேர்த்துட்டேன். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வரதுலாம் போதும். இந்த சாஸ்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். அப்புறம் இது கூட எக் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து ரைஸை சேர்த்துடலாம். அவ்வளவுதான். ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போதே பயங்கர ஜாலி ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றனால கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக கிண்டிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அதெல்லாம் வந்துட்டு கிண்டி விட்டுருந்தோம் மறுபடியும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கடையில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகேங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு சாப்பிடலாம்.